சகோதர சகோலே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று வியாழக்கிழமை. இந்த நாள் இனிய நாளாக ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். ஆம் அன்புமிக்கவளே, ஒரு முறை ராஜ் டிவியில் அகட விகடன் என்ற நிகழ்வு நடந்தது. அதை இமைகள் என்ற ஒரு அமைப்பு நடத்தியது. அப்போது இமைகளுக்கு ஒரு அர்த்தத்தை அவர்கள் கூறினார்கள். நம்முடைய கண்ணில் இருக்கக்கூடிய இமைகளில் இதோ கண்ணில் இருக்கக்கூடிய கீழ் இமை ஒருபோதும் அசையாது, மேல் இமை மட்டுமே அவ்வப்போது திறக்கும் ஓடும், ஆனால் கீழ் இமை அப்படியே இருக்கும். அடிப்படையான செய்திகள் மாறுவதில்லை, மறைவதில்லை, அது அப்படியே தான் நிலைத்து நிற்கும். நம் வாழ்வு ஆட்டம் காணாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த அடித்தளம் சரியாக இருக்க வேண்டும் என்பதே இந்த நாளுடைய நற்செய்தி நமக்கு ரத்ன சுருக்கமாக கூறுகின்றது. ஜேம்ஸ் காலின்ஸ் என்பவர் ஒரு அருமையான புத்தகத்தை ஒன்று எழுதினார். அந்த புத்தகத்தின் பெயர் பில்ட் டு லாஸ்ட் என்ற புத்தகமானது 100 புகழ்பெற்ற நிறுவனங்களை ஒன்று சேர்த்து அவருடைய வளர்ச்சிக்கு என்ன காரணம், அவருடைய முதலீட்டுக்கு என்ன காரணம், அவர்கள் தொடர்ந்து இந்த சந்தையிலே நிலைத்திருக்கிறார்கள் என்ன காரணம் என்பதை ஆய்வு செய்து ஒரு அருமையான புத்தகமாக வெளியிட்டார் ஜேம்ஸ் காலின்ஸ். லட்சக்கணக்கான பிரதிகள் விற்றன. இன்றும் அந்த புத்தகம் புகழ்பெற்றதாக இருக்கின்றது. அதில் 5 அடிப்படை உண்மைகளை அவர் கூறுகின்றார். எந்த நிலையிலும் தங்களுடைய அந்த மதிப்பீடுகளை, அதாவது தரம் குறைத்து கொள்ளாமல் அந்த நிறுவனத்தை நடத்தி வருவது. இந்த நிறுவனங்கள் தங்களுடைய பொருட்களை தரமான விதத்தில் மதிப்பீடு செய்து உற்பத்தி செய்வது. இந்த தரமான உற்பத்தியை தங்களுடைய மதிப்பீடாகவே கொண்டிருப்பது. எந்த விதத்திலும் அதை சரி செய்யவோ ஈடு செய்யவோ எந்த ஒரு நிலையிலும் இல்லாமல் தரம்தான் முக்கியம் என்ற நிலையில் இருந்தது. பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கம் இல்லாமல் எந்த நிலையிலும் மக்களுக்கு தரமானதை கொடுக்க வேண்டும், அந்த பிராண்ட் அந்த தரமானதை கொடுக்க வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டிலே இருந்தார்களாம். வேறு எதற்காகவும் இந்த தரத்தை குறைத்து கொள்ள அவர்கள் விரும்பவில்லை. இப்போது நம்ம நிறைய நேரங்களை நம்ம பார்க்கிறோம், குவாலிட்டி முக்கியமா, குவாண்டிட்டி முக்கியமா, அதிகமா அல்லது தரமா? நம்ம நிறைய நேரங்களிலே அதிகமாக இருப்பதை விரும்புகிறோம், ஆனால் தரமானதை விரும்புவதில்லை. ஆனால் ஒரு நிறுவனம் சீர சிறப்புமாக பல ஆண்டுகள் இந்த உலக சந்தையிலேயே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் தரமானதாக இருக்க வேண்டுமே தவிர அது அதிகமாக இருக்க வேண்டும் என்பது அர்த்தமல்ல. ஆம் அன்புமிக்குரே, இப்படியாக எந்த நிலையிலும் தன்னுடைய தரத்தை குறைத்து கொள்ளாமல், தன்னுடைய விலையை குறைத்து கொள்ளாமல் மக்களுக்கு அந்த தரமானதை கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் இருந்தவர்கள்தான் வாழ்க்கையில் சாதித்திருக்கின்றார்கள், வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அந்த கம்பெனி தான் பல ஆண்டுகள் தரமான பாதையிலே ஓடிக்கொண்டிருக்கின்றது, வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கின்றது என்றால் அது மிகையாக. ஆம் அன்புமிகளே, இன்று நாளினுடைய நச்சயத்திலே ஆண்டவர் நம்மை அருமையாக கூறுகிறார், என்னுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் பாறையின் மேல் கட்டப்பட்ட இல்லமாக நீங்கள் இருக்க வேண்டும். மனதின் மேல் கட்டப்பட்ட இல்லமாக இல்ல, மாறாக பாறையின் மேல் கட்டப்பட்ட இல்லமாக நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். எப்படிப்பட்ட நிலையிலும் உங்களுடைய விசுவாச நம்பிக்கையை நீங்கள் தளர்ந்து போகாமல், சோர்ந்து போகாமல் நீங்கள் இதோ ஊண்டி நிற்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். நான் உங்களை
ஆசிர்வதிப்பேன் ஆசிர்வதிப்பேன் என்று ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய தேவன்தான் நம்முடைய கர்த்தர் என்று நாம் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட பாறையின் மேல் கட்டப்பட்ட மக்களாக விசுவாசம் உறுதியாகவும் நம்பிக்கை உறுதியாகவும் கட்டப்பட்ட இல்லமாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இந்த நாளில் விரும்புகிறார். ஆம் அன்பமைக்குள்ளே நினைத்து பார்ப்போம். பாம்பன் பாலம், கடலிலே கடல் கடந்து செல்லக்கூடிய அந்த பாலம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக பிரிட்டிஷார் கட்டினார்கள், இன்றும் கூட உறுதியாக இருக்கின்றது. ஆம் அன்புமிக்குள்ளே அதற்கு பக்கத்திலே இன்றைக்கு ஒரு புதிய பாலம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஆம், கடலில் கட்ட வேண்டும் என்றால் அது மழை வெள்ளம் காற்று புயல் காற்று கடல் சீற்றம் அலைகள் அத்தனையும் தாங்க வேண்டால் எப்படி உறுதியாக இருக்க வேண்டும்? அந்த அளவிற்கு யார் என்ன நடந்தாலும் என்ன பேசினாலும் என்னுடைய கிறிஸ்துவ விசுவாசத்தை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன், என்னுடைய கிறிஸ்துவ நிலைப்பாட்டை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன், என்னுடைய கொள்கையை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். இது கிறிஸ்துவருக்கு என்று ஒரு தரம் இருக்கின்றது, அந்த தரத்தை அந்த ஒரு குவாலிட்டியை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன், அந்த படிப்பை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன், அடகு வைக்க மாட்டேன். அந்த கிறிஸ்துவர் என்றாலே உண்மையும் நீதியும் கண்ணியமும் கட்டுப்பாடும் உழைப்பும் உயர்வும் கடமை தவறாத ஒரு வாழ்பவர் தான் கிறிஸ்தவர். நம்முடைய விசுவாசம் அப்படியே சர்வசாதாரணமாக யாராவது ஏதாவது ஒன்று சொன்னால் நாம் அப்படியே நம்புகிறோம். அன்று இரண்டு சூசியம் பார்க்கக்கூடிய நாயக்கமார்கள், இதோ ரெண்டு பெண்கள் ஆசீர்வாதம் வந்தார்கள். அவருடன் பேசுகின்ற போது அவர்கள் அவருடைய தொழில் அந்த சூசியம் பார்க்கக்கூடிய அந்த குடுகுடுப்பு சாம கோடங்கி தொழில் செய்யக்கூடியதெல்லாம் பேசினார்கள். அத்தனை பேரும் இங்கே வந்து ஜெபித்து விட்டு தான் செல்வார்கள். அவருடைய குடும்பமே இங்கே வந்து ஜெபித்து விட்டு சென்றால்தான் அவர்களுக்கு நல்ல கஸ்டமர்ஸ் நல்ல லாபம் கிடைக்கும் என்று அடிக்கடி சொல்வார்கள். ஒரு வாரத்துக்கு முன்பாக அவர்கள் வந்தார்கள். அவர்களிடம் கேட்கின்ற போது பேசுகின்ற போது எங்கே சென்றாலும் நீங்கள் அன்னை மரியாதை பற்றி பேசுங்கள் என்று சொன்னேன். சாமி, நாங்கள் அன்னை மரியாதை பற்றி தான் பேசுவோம், ஆனால் சாமி நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்க சாமி, ஆனால் நாங்கள் சொன்னால் கேட்பாங்க சாமி என்று சொன்னார். அதுதானே உண்மை. நம்முடைய விசுவாசம் நம்முடைய நம்பிக்கையும் அதுவும் கிறிஸ்தவ விசுவாசம் நம்பிக்கையும் ஒரு கேள்விக்குறியாகவே மாறிக்கொண்டிருக்கின்றது. நாம் பெயரளவுக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே தவிர அந்த உண்மையான அந்த மதிப்பீடுகளோடும் அந்த ஆண்டவருடைய போதனையோடும் ஆண்டவருடைய அந்த மதிப்பீடுகளை இது அந்த அந்த மதிப்பீடுகளை நாம் பின்பற்றக்கூடிய நபர்களாக வாழாத ஒரு அவல நிலையை நாம் பார்க்கிறோம். ஆம், இந்த அருமையான இனிமையான நாளிலே இன்னொரு உதாரணத்தை சொல்லலாம். சமீபத்தில் என்னுடைய கிளைப்பங்களில் ஒரு நபர் இறந்து விட்டார். மதியம் 3 மணிக்கு அடக்கம் என்று சொல்லியிருந்தார்கள். நான் சென்றிருந்தேன். ஆனால் சென்ற பிறகு அங்கு ஆலயம் திறக்கப்படவில்லை, ஒன்றும் ஏற்பாடு செய்யவே இல்லை. கேட்டதற்கு அவர்கள் இன்னும் நல்ல நேரம் வரவில்லை, நல்ல நேரம் வந்த பிறகுதான் இதோ டெட்பாடியை ஆலயத்துக்கு எடுத்து வருவோம் என்று சொல்லிவிட்டார்கள். கத்தோலிக்க பாரம்பரிய கிராமம், அத்தனையும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியாக இருந்தாலும் அந்த நம்பிக்கை அந்த ஒரு அந்த செயல்பாடுகள் அந்த நம்பிக்கை நாம் கிறிஸ்தவத்துக்கு எதிராக தெரிகின்றது என்று அவர்கள் புரிந்தார்களா புரியவில்லையா என்று தெரியவில்லை. அடுத்தது 3:45 தான் நல்ல நேரம் இருந்துச்சு. அதற்கு பிறகு அந்த ஆலயத்திற்கு அந்த டெட்பாடியை எடுத்து வந்தார்கள். அது மட்டுமல்ல, வந்தவுடனே என்னை பார்த்து ஒரு நபர் கூறினார், ஃபாதர் சீக்கிரமாக பூசைய முடிங்க அப்படின்னு சொல்றார். எப்படி இருக்கும் நினைத்து பாருங்க. 3 மணி என்று சொல்லிவிட்டு 3:45 வருவது, அது வந்தவுடனே ஒரு 10-15 நிமிடத்தில் திருப்பலியை முடிக்க வேண்டும் என்று கூறுவது, இதெல்லாம் எந்த விதத்தில் விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக மற்றவருக்கு எடுத்துக்காட்டான குடும்பமாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நினைத்து பார்த்தோம். இதோ மற்ற மதத்தினோடு நம்ம வாழ்கின்ற போது நமக்கென்று ஒரு தனி அடையாளம் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட நிலையில் வந்தாலும் வாழ்க்கையில் போராட்டங்கள் சவால்கள் விரக்தி கஷ்டம் நஷ்டம் பட்டினி எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியாத அந்த யோபுவை போல நாம் ஆண்டவர் மேல் முழுமையான நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்பதான் இதனுடைய நச்சுதி நமக்கு அழைப்பு கிடைக்கின்றது. அப்படிப்பட்ட வாழ்வு வாழ இணைந்து ஜெபிப்போமா. பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் அத்தனை பேரும் மணல் மீது கட்டப்பட்ட இல்லமாகத்தான் இருக்கின்றோம். திடீரென்று இடிந்து விழுந்து விடுவோம். ஒரு காற்றோ ஒரு புயலோ ஒரு வெள்ளமோ இதோ எழுந்தாலும் எங்களால் தாங்க முடியவில்லை. நாங்கள் அத்தனை நாங்கள் தளர்ந்து போய் சோர்ந்து போய் இதோ விசுவாச நம்பிக்கை எழுந்து விடுகிறோம். வேறு எங்கேயாவது அங்கு போவோம் இங்கு போவோம் அதை செய்வோம் இதை செய்வோம். குறுக்கு வழியில் உன்னுடைய குறுக்கு வழியில் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று உண்மை விட்டு நாங்கள் விலகிச் செல்லக்கூடிய மக்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெயருக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், ஆனால் செயல்பாடுகள் எங்களுடைய சொல்லொன்றும் எங்களுடைய செயல் ஒன்றும் இருக்கின்றது. அத்தனையும் ஏதோ
அத்தனை ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆண்டவரே, இதோ இனிமேல் நாங்கள் உண்மை மட்டுமே நம்பக்கூடிய, உண்மையில் மட்டுமே விசுவாசம் உள்ளக்கூடிய மக்களாக, நீர் மட்டுமே ஒரு உண்மையா, நீர் மட்டுமே உண்மை கடவுள், நிலையானவர், உறுதியானவர் என்ற அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு உண்மையில் தஞ்சம் புகுந்து வாழக்கூடிய மக்களாக, உண்மை முழுமையாக ஏற்றுக்கொண்ட மக்களாக என்று வாழ கிருபை தரும்படி எங்களாண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. Yeah.